ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக் சேனல். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் வேலை தேடுறதுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்டில் எப்படி வேலை தேடலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னமும் நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் வந்துட்டு வேலை வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னா இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வேலை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டில் தான் முதல்ல போடுவாங்க. ஸோ நம்ம அந்த வெப்சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த கம்பெனிகளில் வேலை இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கவர்மெண்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த mycareerfuture.com, அதுதான் வந்துட்டு இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் எந்தெந்த கம்பெனிலாம் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு, ஒரு டெக்னீஷியன் வேலை இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா இந்த மை கேரியர் ஃபியூச்சர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 நாள் வரைக்கும் அந்த ஜாப் ஆட் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த ஜாப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த mycareerfuture.com மூலமாக நம்ம எப்படி வேலைவாய்ப்பு பெறுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரேர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட வெப்சைட் இல்லையா, அதனால வந்துட்டு ஒரு ஜாப் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சிங்கப்பூர்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட ஊர், அவங்களோட வெப்சைட் இல்லையா. ஸோ கண்டிப்பாக சிங்கப்பூர்காரங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த ஒரு ஜாப் போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க சிங்கப்பூர்காரங்க யாரும் அப்ளை பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் சிங்கப்பூர்காரங்களுக்கு அடுத்து அவங்க யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அந்த மலேசியன் ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சைனீஸ் ஒர்க்கர் இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகபட்சம் இவங்க யாரும் எடுக்கலை, இவங்க யாரும் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறப்ப நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளோட ரெசியூம் இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்மளாம் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ கூகுளில் போய்ட்டு மை கேரியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள். mycareerfuture.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அவங்களோட கவர்மெண்டோட வெப்சைட் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம இப்போ போய்க்கலாம். ஸ்விட்ச் டு ஜாப் சீக்கர். அப்போ வந்துட்டு வேலை தேடுற ஆப்ஷனில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன வேலைக்கு தேடுறீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடுறேன் அப்படின்னா ஒரு 133 ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு 133 ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த வேலைகளுக்கான டீட்டெயில், 7000 சம்பளம் கொடுக்குறதுக்கெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 7000 சம்பளம்லாம் கொடுத்தா தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டே வாங்கிடலாம் அந்தளவுக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் நிறையா வந்துட்டு ஏஜென்சி தான், நிறையா சிங்கப்பூர் லோக்கல் ஏஜென்சி தான் இதில் வந்துட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் இந்த ஏர் எனர்ஜி குரூப் சிங்கப்பூர் பிடி லிமிடெட், இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எங்கே இருக்குது, அந்த கம்பெனி எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும், அந்த ஜாப் பற்றின டீட்டெயிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது இந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு லாகின் டு அப்ளை கொடுத்துடலாம். இப்போது இதில் சில ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் வந்துட்டு நம்ம இந்த ஜாப் ரிலேட்டடாக, இப்போ நான் வந்துட்டு டிசைனர்னு போட்டிருக்கனால எனக்கு என்னென்ன தெரியும், இதில் வந்துட்டு 3D தெரியுமா, CAD தெரியுமா, அப்புறம் வந்துட்டு ஆட்டோ கட் தெரியுமா அப்படிங்கிறது இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஜாப் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஓகே, இதை விட்டுட்டு இதில் ஃபில்டரில் போனீங்க அப்படின்னா மினிமம் சேலரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் எப்படி, ஃபுல் டைமா பார்ட் டைமா அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லெவல் இன்ட்ரி லெவலா இல்லை ப்ரொஃபஷனலா அப்படிங்கிற ஜாப் லெவலை வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் லொக்கேஷன் எந்த சிங்கப்பூரில் எங்கே உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாப் ஏஜென்சி மூலமாக போட்ட வேலை வேணுமா இல்லை டைரக்ட் எம்ப்ளாயரே போட்ட வேலை வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம டைரக்ட் எம்ப்ளாயர் போட்ட வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை செட் பண்ணி சரிச்சு கொடுக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயர் மூலமாக வந்துட்டு ஒரு இத்தனை ஜாப் வந்துட்டு டைரக்ட் எம்ப்ளாயர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போது சரி ஓகே, ஒரு வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வேலை இருக்குது, நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலை வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு மாதம் இருக்கும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி
20ஆம் தேதி வந்துட்டு இந்த வேலை போட்டிருக்காங்க, 0 அப்ளிகேஷன்ஸ். இது க்ளோஸ் ஆகிறது வந்து 27ஆம் தேதி போட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதான் ஒரு சில ஜாப் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும், ஆனால் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாப் டீட்டெயிலு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் வந்து லாகின் டு அப்ளை கொடுங்க. இப்போ இதில் லாகின் டு அப்ளை கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்துட்டு சிங்க் பாஸ் இருக்கணும். சிங்க் பாஸ் இருந்தால் தான் இதில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். அப்போ சிங்க் பாஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு சிங்க் பாஸ். ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க, இங்கே சிங்க் பாஸ் வந்துட்டு இந்த இங்கே உள்ள சிங்கப்பூரியன்ஸ் எல்லோரும் சிங்க் பாஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபாரின் ஒர்க்கருக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து இறங்குறீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு இந்த எம்ஓஎம் கவர்மெண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த சிங்க் பாஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா சிங்க் பாஸ் அக்கௌண்ட் எங்கிட்ட இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்போது இந்த சிங்க் பாஸ் இருக்குது அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஜாப் பார்த்துட்டோம், இந்த ஜாப் பார்த்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கம்பெனியோட டீட்டெயில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கூகுள்லேயோ இதுலையோ சர்ச் பண்ணி அவங்களோட வெப்சைட்டு அல்லது வெப்சைட் அவங்களோட அந்த கம்பெனி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட இமெயில் ஐடி அல்லது அவங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுகளில் எடுத்து அவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் அவங்களோட ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்தேன், இப்போ நான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கேன் அல்லது இங்கே லோக்கலில் தான் இருக்கேன், இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணலாமா, நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ அவங்ககிட்ட அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ஓகே உங்களுக்கு கோட்டா இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவாங்க, அவங்களை வந்துட்டு அவங்க வந்து கால் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்துட்டு இந்த mycareerfuture.com வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலை தேடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பத்திரம் தகவல்களுக்கு வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல எதுவும் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, வேலை வாய்ப்பு இருக்கா, ஏதாவது வேலை இருக்குமாண்ணா, அண்ணா நான் இந்தியாவில் இருக்கேன் ஏதாவது வேலை இருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் கேட்குறீங்க. என்கிட்ட தெரிஞ்ச ஏஜென்சியும் அந்த மாதிரி யாரும் கிடையாது. நான் அப்படி கண்டிப்பாக என்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.